ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வடைக்கறி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள், கடலப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் கடலப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை ஒரு வாட்டி கழுவிட்டு ஜாரில் போட்டுடலாம். இல்லை போட்டுட்டு அதுக்கப்புறமா சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, மிளகா ரெண்டு மிளகா, அப்புறமா உப்பு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சிடாதீங்க, ஒன்று ரெண்டாக அரைங்க. நர நரன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கடலப்பருப்பு இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துட்டு இட்லி இட்லி வடை மாதிரியே தட்டிட்டு இட்லி குக்கர் இருக்கு இல்லையா, அதில் வந்து வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை. அப்புறம் வேக வச்சு உதித்து வச்சுக்கோங்க. அந்த வடை மாதிரி இருக்கிற கடலப்பருப்பு மாவை உதித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம், பட்டை, அப்புறமா லவங், இது பிரிஞ்சி இலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் லவங்கம் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வெங்காயம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு ஸ்மெல், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து தோல் நல்லா சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் வேணால் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி வந்து மிதக்க தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றதும் இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும். லாஸ்டில் தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கா, அதை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த வடை இருக்கு இல்லையா, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலப்பருப்பு, அதை உதித்து வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த வடையை வந்து போட்டுடணும். போட்டு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சிடுச்சு. இதை கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கோம். நல்லா கொதிச்சோடனே இந்த தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா கொதிச்சதுன்னா டேஸ்டான ஒரு வடைக்கறி ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்கள் பசங்களுக்கும் வடைக்கறினா எல்லாருக்குமே பசங்களுக்கெலாம் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இந்த டிஷ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.